illustration number 15 going to be discussed here. Zero Healthcare Limited invited applications for 3 lakhs shares. 3 lakh shares, equity shares of rupees 10 each, face value 10. At a premium of 2, if the premium introduced, so shares issued at a premium. So illustration 15. Illustration 15. Right. So at premium of rupees 2. Okay, up issue panam 12 rupees collection of the worth cartling jassi. Means in a value should not have jassi in a wangre. Probably the company has more worth over. Application ka 3 rupees, allotment ka 5 rupees, and the 5 rupees kula premium chendri. Usually in the extra collectment amount. Usual allotment oda varno, allotment oda varno na avasimile edo oda nal collect panikalam. Usually we'll collect with the allotment. And 4 on first and final call. 4 on first and final call. There was oversubscription and application were received for 4 lakh shares. Na 3 lakh plan panna 4 lakhs vandirukku. And then the excess applications were rejected by the directors. All the money due were received. Ad reject pannaak refund panniyaagano. It's not pro rata cases. Let me work out this. Very easy. Premium mattum dhaan indha sambala vithyasama irukum. அந்த அலாட்மெண்ட்டுக்காக வர வேண்டிய அமௌண்ட்டான 5 ரூபீஸ் இருக்கு இல்லையா, அலாட்மெண்ட்டுக்காக வர வேண்டிய அமௌண்ட் 5 ரூபீஸ். அந்த 5 ரூபீஸில் கேபிட்டலுக்காக 2, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்காக 2. அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமுக்காக வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே எழுதினா போதும். அவ்வளோதான், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கேஸ் முடிஞ்சிருச்சு. 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஓகே, முழுமையான சம்மில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒன்று வரும். இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறேன் பாருங்கள். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் உள்ள டியூ டிஃபால்ட்டர் கொடுக்கல அந்த ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணும்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். அப்போ மட்டும்தான் வரும். இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் இங்கே ஒரு இடம் விட்டுருக்குறேன், இங்கே ஒரு இடம் விட்டுருக்குறேன். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு நமக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான சம் வருது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ்வலி கலெக்டட் வித் தி அலாட்மெண்ட். சார் அப்ளிகேஷனோட வரக்க முடியாது சார், வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போடணும். ஸோ பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன், இங்கே ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிடல், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அங்கே போடணும். காலில் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். பை டிஃபால்ட் எதில் வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம், அலாட்மெண்ட்டில் வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஷேர் அலாட்மெண்ட் கொண்டு எப்படி டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், திஸ் ஹவு யூ கேன் திங்க் ஓவர். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல எல்லாமே சேம் தான். லெட் ஸ்டார்ட். ஸோ 4 lakhs நம்ம கலெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ கலெக்ஷன் வரும்போது, அப்ளிகேஷன் வரும்போது, அப்ளிகேஷன் பேங்க் கொண்டு எப்படி டு ஷேர் அப்ளிகேஷன், 4 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான அப்ளிகேஷன் மணி வந்து 3 rupees. ஸோ 12 lakh rupees வி குட் ஹவ் கலெக்டட். 12 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஷேர் அப்ளிகேஷன் டு கேபிட்டல், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல், ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்கணுமா? ஆமாம் சார். இப்போ ரீஃபண்ட் பண்ண டு பேங்க், இஸ் தர் எனி ப்ரோரேட் அலாட்மெண்ட்? இருக்குது சார். அப்படின்னா டு ஷேர் அலாட்மெண்ட். பட் இங்கே ப்ரோரேட்டாக இல்லை, ஒன்லி ரிஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா கேபிட்டலில் வந்து 3 lakhs நான் அலாட் பண்ண முடியும்னா, 3 lakhs இன்ட்டு ஒரு ஷேருக்கு 3 rupees, 9 lakhs ஆச்சு. எவ்வளோ நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன்? பேலன்ஸ் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1 lakh நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். 1 lakh ஷேருக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி நான் என்ன பண்ணியாகணும்? ரீஃபண்ட் பண்ணியாகணும். தட் வில் கம் ஹியர். ஸோ 1 lakh இன்ட்டு 3 lakhs. இஸ் தேர் எனி ப்ரோரேட்டா டு பி அட்ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் டியூ? நோ. அப்போ இந்த தேவையில்லை, அந்த என்ட்ரியே தேவையில்லை. ஆனால் ஃபுல் ஸ்கெலிட்டனாக வச்சுக்கோங்க, அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. மொத்தம் வந்து இது ஒரு 8 entry, இதில் ஒரு 3 entry, 11 entry. மாஸ்டர் ஆகிடுங்க, எக்ஸப்ட் கால்சினாரியோ அட்வான்ஸ் வந்து வேறு பேட்டர்னில் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. 11 entry எல்லா விஷயத்தையும் சேர்த்து நான் போர்டில் அழைக்காமல் வச்சிருக்கிறேன். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அப்படி ஃபிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டே இருக்கும். இதில் கால்ட் அப் என்ன, பெய்ட் அப் என்ன, அமௌண்ட் கலெக்டட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட். ஸோ இங்கே வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒன். அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு வரும்போது, ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 3 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கு எவ்வளோ அலாட்மெண்ட்டுக்கு பணம் வர வேண்டியதுன்னா 5 rupees வரணும். ஸோ இன்ட்டு 5, 15 lakh ஷேர் அலாட்மெண்ட். அண்ட் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஷேர் கேபிட்டலுக்காக எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது, அதில் 3 rupees. அப்படின்னா 3 lakhs இன்ட்டு 3 rupees, 3 lakhs இன்ட்டு 3 9 lakhs வந்து கேபிட்டலுக்காக. அப்போ இன்னொரு 2 rupees எக்ஸஸாக இருக்கிறது சார், அது வந்து கேபிட்டல் கிடையாது, அதிகமாக வந்தது பேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ அதுக்காக வந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு 6 lakhs போட்டு டேலி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது வர வேண்டியது கரெக்டாக வந்துச்சு. ஸோ வரும்போது நமக்கு 15 lakhs கலெக்ஷன் ஆயிடுச்சு. த அமௌண்ட் கலெக்டட் ஃபார் த ஷேர் அலாட்மெண்ட் இஸ் ஃபார் த கேபிட்டல் அஸ் வெல் அஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரெண்டுக்கும் சேர்த்து. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் கால், ஒரே ஒரு கால் தான் இருக்குது, சப்சிக்வெண்ட் கால் இல்லை, அது 4 rupees. ஸோ 3 lakh ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கு வந்து 4 rupees அப்படின்னு சொன்னாக்க மல்டிப்ளை வித் 4. ஸோ 12 lakhs வில் கம் ஹியர். ஸோ 12 lakhs. ஸோ திஸ் இஸ் அ டியூ.
ड्यू एंट्री फॉर कॉल वो शेयर कॉल अकाउंट डेबिट शेयर फर्स्ट कॉल अकाउंट फर्स्ट एंड फाइनल कॉल अकाउंट डेबिट टू शेयर कैपिटल इंगे फर्स्ट कॉल मटा पटा सेकंड कॉल वा पड़ा अटे वे स्केलेटन वे सो शेयर फर्स्ट कॉल अकाउंट फर्स्ट एंड फाइनल कॉल अकाउंट डेबिट टू शेयर कैपिटल अदक अकाउंट डेबिट टू शेयर फर्स्ट एंड फाइनल कॉल अकाउंट सो विच इज आल्सो द सेम देयर इज नो एनी डिफॉल्ट I hope so you could not understand the premium case. Now we have introduced the premium case. Clear? Okay, copy this.